ஏன் சார், 25 வருஷமா பியூனா இருக்கேன், என்ன கேட்காம 6 மாசத்துக்கு முன்னால வந்த ஆப்டால் மேனேஜர் கிட்ட நீங்க என்னத்த கேட்டு அவர் என்னத்த சொல்லி நீங்க இப்ப இங்க என்னத்த செஞ்சிட்டு இருக்கீங்க? குத்துறீங்களா? கொஞ்சம் அங்க வந்து எங்களோட குத்துறீங்களா? நல்ல சார், டீ வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே, நோட்டை கொடுங்க சார். என்னத்த சொன்ன? என்னமோ விஜயலட்சுமிங்கிறவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்கன்னு, அப்புறம் வேலையை விட்டு வசதியான இடத்த கல்யாணம் மட்டும் போயிட்டாங்கன்னு சொன்ன. இதுதான் எங்களுக்கே தெரியுமா? இதுக்கு என்ன அதுக்கு நோட்டு? சார், விஜயலட்சுமியை பொறுத்தவரையில எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே சார், நோட்டை கொடுங்க சார். பாருக்கண்ணா, நடராஜன் ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்கிட்ட சரி, அந்த நடராஜனை பத்தி என்கிட்ட ஒண்ணும் விவரமா நீ சொல்லியே. நடராஜனை பத்தி என்ன சார் சொல்றது? அவர் தான் வேலையை விட்டு போயிட்டாருன்னு சொன்னல. ஆனா உலகத்தை விட்டு போயிடலையே, உயிரோட தானே இருக்கான். அதானே இவட ஏறி போட்டு மிதிச்சா என்ன? ஏயா, செத்தவங்களை பத்தி கேட்டா அதான் செத்து போட்டாங்களே ஏன் கேக்குறேன்ற, இருக்கிறவங்களை பத்தி கேட்டா அதான் வேலையை விட்டு போயிட்டாங்களே ஏன் கேக்குறேன்ற, என்ன கிண்டல அது? நீ தேரமாட்ட. நானே மொத்தமா ஒரு 200 கொடுத்துடலாம்னு பார்த்தேன். வேண்டாங்கிறான் விடு. சொல்றேன் சார். சொல்றிய? கவனமா கேளு. விஜயலட்சுமிக்கும் நடராஜனுக்கும் உறவு எப்படி? இப்படியா? விஜயலட்சுமியும் நடராஜனும் ஆபீஸ்ல இருக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசி சிரிச்சுக்குருவாங்க. லஞ்சில கூட ஒன்னாத்தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு நீங்க சொல்றதுதான் அர்த்தம்னா அது இதுதான். அப்படியா? ஓ, லஞ்சில ஒன்னா சாப்பிடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, பட் பக்கத்து பக்கத்துல உட்காந்து ஒரே தட்டுல சாப்பிடுவாங்களா? என்ன சார், ஒன்னா சேர்ந்து சினிமாவுக்கு போறவங்களுக்கு தட்டு என்ன பெருசா? அப்பா ராஜா, என்ன காப்பாத்து. அப்புறம் ஏன் அந்த மாதிரி நடராஜன கல்யாணம் பண்ணிக்கல? 300. வெயிட் ப்ளீஸ், யூ கம். இவன் எம்எல்ஏ ஆயிடுவான். எது வேணாலும் கேளுங்க சார். ஏன் அந்த விஜயலட்சுமி நடராஜன கல்யாணம் பண்ணிக்கல சார்? நடராஜன் ஒரு சாவுகராக்கி, எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது சார். குடி ரேசன் காசை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா விஜயலட்சுமி புத்திசாலி, நடராஜனை விட வசதியா பால் கிடைச்ச உடனே மனச மாத்திக்கிட்டான். அப்புறம் நடராஜன் என்ன பண்ணா? உருப்பிடாத பைய சார். உன்னை விடவா? ஏன் சார், வேலை பாக்குற பேங்க்லயே பணத்தை கையாடிட்டான் சார். ஜெயிலு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உடனே 8th போய் யாரையோ கைய கால புடிச்சு கடைசி நேரத்துல பணத்தை கொண்டாந்து கட்டிட்டான் சார். அதனால வேலை மட்டும்தான் சார் போச்சு. அவன் எங்க இப்போ? அவன் கோவிந்தாபுரத்துல தனியா தான் இருந்தான். இப்போ அவன் அங்கதான் இருக்கணும், இது இங்கதான் இருக்கணும். கோவிந்தா கோவிந்தா புறம் புறம்